நம்பர் 1 கார் கேர் நிறுவனமானது தனது 5K கார்ஸ் நிறுவனத்தின் 56வது கிளையினை திருநெல்வேலியில் புதிதாக திறந்துள்ளது. 12 லட்சம் கஸ்டமர் 200க்கும் மேற்பட்ட லேபர் கொண்ட இந்நிறுவனம் இந்தியாவின் நம்பர் 1 நிறுவனமாக வலம் வருகிறது. இப்போது புதிதாக திருநெல்வேலியில் திறக்கப்பட்டுள்ளது. திரு ஜமால் அவர்கள் திறந்து வைத்தார். இப்போது திருநெல்வேலியில் இந்நிறுவனம் 10 குடும்பத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பினை அளிக்கிறது. இந்த வருடத்தில் 250க்கும் மேற்பட்ட கிளைகளையும் 2500க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பினையும் 1 கோடி கஸ்டமரையும் பெறுவோம் என உறுதி கூறினர். கார்கேர் நிறுவனமான 5K கார்கேர் தனது 56வது கிளையை நமது திருநெல்வேலியில் இன்னைக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 12 லட்சம் வாடிக்கையாளர்களையும் 700 ஊழியர்களையும் கொண்ட 5K கார்கேர் இந்தியாவில் வந்து நம்பர் 1 நிறுவனமாக திகழ்ந்துட்டு இருக்கு. இது இதனால திருநெல்வேலி மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலி கடிக்கும் பொழுது எலி கடித்தல் இருந்து காரை பாதுகாக்கிறதுக்கு, அதே போல துருப்பிடிக்கிறதுலிருந்து பாதுகாக்கிறது, அதே போல காரை வந்து வெளியே நிறுத்துறோம், வெயிலில் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு செராமிக் கோட்டிங் பாலிசிங் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ், அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் வண்டி ஓட்டும்போது நைட் டிரைவிங் சேஃப் இல்லாமல் இருக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பான பயணத்துக்கு கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு காரை எப்பவுமே புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான எல்லா சர்வீசஸும் இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி மக்களுக்காக இன்னைக்கு 5K கார்கேர் வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 5K கார்கேரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிட் டயத்தில் நம்ம எப்படி காரை வந்து கையை சானிடைஸ் பண்ணுறோமோ அதே போல் காரை சானிடைஸ் பண்ணி கோவிட்லேருந்து மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் கோவிட் இருக்கிறவங்க காரை வந்து டிரைவ் பண்ணியிருந்தா அதை வந்து டிஸின்ஃபெக்ட் பண்ணுறதுக்கான சர்டிஃபைடு சானிடைசர் ஒன்றும் நம்ம 5K கார்கேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் வந்து நம்ம ரீசெண்டாக ரொம்ப வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் குறைவான விலையில் செராமிக் கார் வாஷ்னு சொல்லிட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட்டை இன்னைக்கு நம்ம திருநெல்வேலியில் 5K கார்கேர் லான்ச் பண்ணியிருக்கு. சென்ற இடங்களில் எல்லாம் மிகப்பெரிய வெற்றிகரமாக நம்ம 5K கார்கேர் வளம் வந்துகிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இதனால் இன்றைக்கி நம்ம இங்கே திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணதுனால ஒரு அற்புதமான ஒரு புது ஒரு ஆண்டர்பிரனர் ஜமால் சாரோட தலைமையில் இன்னைக்கு திருநெல்வேலியில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே போல் ஒரு 10 குடும்பங்களுக்கு மக்கள் ஆதரவுனால இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடைச்சிருக்குங்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறோம். 5K கார்கேர் வந்து இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக கிளைகளை கொண்ட நம்பர் 1 ஆட்டோமொபைல் அப்படிங்கிறதும் பெருமையாக இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வருடம் வந்து 5K கார்கேர் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 250 கிளைகளை டிசம்பருக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறோம். 2500 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பும் 1 கோடி வாடிக்கையாளர்கள் என்ற இலக்கை நோக்கி சென்று கொண்டுட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஏனேம் கார்த்திக்குமார் இந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், இங்க ஜமாலுதீன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த நிறுவனத்தினுடைய ஓனரை இங்க வெற்றிகரமாக எடுத்து போயிட்டு இருக்காரு. மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். 5K கார் சர்வீஸுடைய 56வது ஃப்ரான்ச்சைஸ் கிளை வந்து இன்னைக்கு இங்கே துவங்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஜமால் அவர்கள் எடுத்திருக்காங்க. அதோட சிஓ அவர் கார்த்திக் சார் அவரும் இங்கே வந்திருக்காங்க. திருநெல்வேலி மக்களை இந்த மாதிரி ஒரு திறப்பு விழா வாயிலாக உங்களையெல்லாம் சந்தித்து நன்றி சொல்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை அழைத்த 5K கார் நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 5K கார் பார்த்திங்கன்னா குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு 56 கிளைகள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமாக துவங்கி இங்கே வந்து 56வது கிளையை இன்றைக்கி இங்கே துவங்கியிருக்காங்க. 5K கார் நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் வரட்டும். அதேமாதிரி திருநெல்வேலி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய வெற்றி இல்லை, உங்களுடைய வெற்றி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 5K கார் நிறுவனத்தோட சேர்ந்து நீங்கள் திறப்புழா பண்ணிட்டு எல்லாருக்கும் நாட்டு விதைகள் வந்த எல்லாருக்குமே கொடுத்தோம். அவங்களுடைய நினைவு பரிசாக நான் வாங்கிக்கிட்டது அப்படின்னா நான் அவங்களோட இருக்கிற செல்ஃபி எல்லாரோடையும் நான் செல்ஃபி எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான பெருமையான ஒரு தருணமாக பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் என்னோட எடுத்திருக்காங்க, ஆனால் இந்த வெற்றி மக்கள் கொடுத்த வெற்றி. அவங்களோட நான் எடுத்த இந்த செல்ஃபி, அவங்களுக்காக நான் கொடுத்த பரிசு நாட்டு விதை, அவர்கள் எனக்கு திரும்ப கொடுத்த பரிசு, இங்கே வந்து ஒவ்வொருத்தருமே எனக்கு செலிபிரிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்க எனக்கு கொடுத்த பரிசுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கையெழுத்து அவங்க தாய்மொழியில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய ஆஃபீஸில் நினைவாக எல்லா வாள்களையும் வந்து அதை நான் வச்சுட்டு போகிறேன். அதான் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ஆட்டோகிராஃப் செலிபிரிட்டியாக நான் பார்க்குற மக்கள், என்னை கொண்டாடிய மக்களை நான் கொண்டாடி ஒன்று ஆசைப்பட்டேன். அதற்கான நிகழ்வாக தான் இந்த மக்களுக்கு எனக்கான கிளர்ச்சியாக நடந்தது. ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய வாக்கு. ஸோ அதனால் அந்த வாக்கை தயவு செஞ்சு நீங்கள் போய் ஓட்டு போடணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருடைய
ஜனநாயக கடமை. அதனால இந்த தேர்தலையும் ஒரு குடிமகனாக உங்களுடைய வாக்களிக்கும் கடமையை இருந்து நீங்க தவறிடாதீங்க. அதே போல யாருக்கு வாக்களிக்கணுமோ சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வாக்களிக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதை அந்த கடமையில இருந்து நீங்க தவறாம ஒவ்வொருத்தரும் செய்ய ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த தேர்தலில் நான் போய் வாக்கு போட போறேங்கிற நான் சொல்றேன். நீங்களும் உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்க பெரிய ஆச்சுங்க. ஏன்னா ஒரு வாக்கு ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வரும், ஒரு வாக்கு உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றும். அதனால வாக்கு போடுறத நீங்க தவறாமல் இந்த தேர்தலில் நீங்க போய் வாக்களிங்க. ஜனநாயக கடமையை முறையா ஆற்றுங்கன்னு நான் தனியாக கேட்டுக்கிறேன். என்னுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மாற்றத்திற்காக எந்த ஆட்சி வந்தாலும் அது நல்லாட்சியாக இருக்கட்டும், மக்களுக்கான ஆட்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஆதரவு.